ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டாக்டர் இன்ட்ரோவர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே 10 வினோதமான சட்டங்கள் போட்டிருக்காங்க. அது என்னென்ன சட்டங்கள் இருந்தால் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தான். தாய்லாந்தில் இருக்கக்கூடிய வினோதமான 3 சட்டங்கள் என்னென்னா, நம்ம வண்டியில் போகும்போது ஷர்ட் போடாமல் ஓட்டுறது அங்கே மிகப்பெரிய குற்றமா, அப்படி நம்ம ஷர்ட் போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தால் நமக்கு 1000 ரூபா ஃபைனும், அப்படி இல்லைனா 6 மாதம் ஜெயிலும் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வினோதமான சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து நம்ம கிளம்பும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள அண்டர்வேர் போட மாட்டோம். ஆனால் தாய்லாண்டில் நீங்கள் அண்டர்வேர் போடாமல் வெளில போனீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஜெயில ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஸோ சுவிட்சர்லாண்டில் நைட்டு 10 மணிக்கு மேலே நம்ம டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணுறது அங்கே இல்லீகலி கிரைமா பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால நைட்டு 10 மணிக்கு மேலே யாராவது சுவிட்சர்லாண்டில் போய் ஃப்ளஷ் பண்ணீங்கன்னா அதுக்காகவும் நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி. ஸோ நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு என்னடா காசுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீல்ஸில் கிழிச்சு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யாராவது நம்ம போய் டர்க்கியில் கிழிச்சு போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இது டர்க்கியில் மட்டும் இல்லை, தாய்லாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா காசு என்னடா காசு எனக்கு கால் தூசுக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டு காலுக்கு அடியில் வச்சு நீங்கள் நடந்துட்டு இருந்தாலும் தாய்லாண்ட்லேயும் நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அடுத்து நாலாவது ஓஹியோவில் இருக்கக்கூடிய வினோதமான சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் மேன் அவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா காவலர்கள், அவங்க வந்து நாயை வந்து கடிக்கலாமா, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் கடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடிக்கிறதுனால அந்த அக்ரெசிவாக இருக்க டாக் வந்து சாந்தம் அடின்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து போலீஸ்காரங்க வந்து நாயை கடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான சட்டத்தை போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியை சார்ந்தது தான். ஸோ நம்ம இந்தியன் ஆர்மிஸ் பார்த்தீங்கன்னா 1-on-1 காம்பேட் பண்ணும்போது, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா நைஸ் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இல்லீகலாம். அடுத்து நம்ம ஆறாவது பார்க்க போகிற ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் ஃபாரின் போனால் ஜாலியாக ரோட்லேயே கிஸ் அடிச்சுட்டு இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது கிஸ் அடித்தா அது வந்து இல்லீகலாம். பட் ஆனால் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் கிஸ் பண்ணிக்கலாமா, ஆனால் ட்ரெயினில் மட்டும் நீங்கள் கிஸ் பண்ணவே கூடாதான். நம்ம அடுத்து ஏழாவது பார்க்க போகிற வினோதமான ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் கண்ட்ரியில். ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன் எல்லாருமே வந்து ஹேட் போடுறது வந்து இல்லீகலாம். அதுக்கு ஏன் போட்டிருக்காங்கலாம் தெரியல, பட் ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அங்கே வந்து ஹேட் போடக்கூடாதான். அடுத்து நம்ம ஒன்பதாவது பார்க்க போகிற வினோதமான சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனாக்கும் கேரளாவில், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளாக்கும் பார்த்தீங்கன்னா பொருந்தும். ஸோ அதாவது சைனாலையும் கேரளாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து 2 குழந்தைங்களை தான் பெற்றுக்கணுமா, அப்படி மூணாவதாக ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்கன்னா அதுக்காக அவங்க 10,000 ரூபா ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிற வினோதமான ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில். ஸோ நியூஸ் சேனல் பார்க்கணுன்னா அதுக்கே தனியாக பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்குமா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்த வினோதமான ரூலில் உங்களுக்கு எது வினோதமாக இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வினோதமான சட்டங்கள் தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாருமே சொல்றது, ஆனா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க.